சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசுவை போல மாறுதல் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுங்க, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா முன்னால் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம். பாவம் செய்தது நிமித்தம் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் எப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறினோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து 3 நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசித்து இயேசுவிடத்தில் என் பாவத்தையெல்லாம் நான் அறிக்கையிட்டேன், இயேசு என் பாவத்தையெல்லாம் மன்னித்தார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம், அப்பொழுது தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நாம் என்றைக்கு பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கு தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி கடந்த வாரத்திலே தியானித்தோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இயேசு மீட்டு போக வரப்போகிறார். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பான ஒரு காரியத்தை நம்ம அடைய போகிறோம். அது என்ன? மகிமை. அவர் எப்படிப்பட்ட மகிமையோடு வரப்போகிறார்? பிதாவின் மகிமை, தமது மகிமை, தூதர்களின் மகிமையோடு கூட வரப்போகிறார். ஆகவே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த மகிமைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எப்படி இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம், இயேசு வருமா மகிமையடை போகிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் எவளும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்போ இயேசுவை போல சுத்தமாக இருக்கணுமா? பிதாவே என்னை சுத்தமாக்குங்கள அப்படி சொல்ல, அவரை போல சுத்தம் ஆக்க கொள்ள வேண்டுமா? தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப நம்ம தான் இயேசுவை போல சுத்தம் ஆக்கி கொள்ளணும். அப்படியானால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போ இயேசுவை போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும்னா இயேசு எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாத. நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழணும்னா பாவம் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் உண்டாய் என்னென்று தெரியும். அப்படிப்பட்ட இந்த மாம்சத்தின் கிரியைகள், பாவமான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாம் பாவங்களுக்கு செத்து இயேசுவுக்கு என்று வாழும். பாவத்துக்கு செத்துடணும், செத்தாலும் யாரும் பாவம் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச வாழ்க்கை வாழ்ணுங்க. அது எல்லாரால முடியாது. தன்னை சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனால். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? எனக்காக இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு, ஐயோ அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவருக்கு நான் வேதனை உண்டாக்க மாட்டேன் அப்படின்னு எந்த மனுஷன் ஆண்டவனால வெறி பிடிச்சு நிற்கிறானோ அவனால் தாங்க பாவம் செய்ய முடியாது. அவன் தான் பாவம் செய்ய மாட்டான், தன்னை சுத்தமாச்சுவான். ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஞான சாஸ்திரம் சொன்னாங்க, தொந்தரவு கொடுத்தாங்க, அதனால ஞான சாஸ்திரம் போ அப்படின்னு சொல்லி எவன் எவன் நினைக்கிறாளோ அவன் நிச்சயம் பாவம் செய்வன், பாவம் செய்வான். ஆனால் எனக்காக இயேசு உயிரே கொடுத்தாரு, அவருக்காக நான் வாழுவேன், அவரை போல மாறுவேன்னு சொல்ல என்ன உடைய யாரும் பாவத்துக்கு செத்துவான். சரி, இதைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரம் இயேசுவை போல மாற என்ன செய்யணும்? அப்ப அவர் எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவராக இருந்தார்? எபிரேயர்கள் நிருபம் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியராகிய இயேசு, அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவருங்க,
முதல்ல பாவம் இல்லாதவர், ரெண்டாவது பரிசுத்தம் உள்ளவர். பாவம் இல்லாததுக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? பாவம் இல்லைனாலே பரிசுத்தம். இன்னும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? 8 + 4 13 ஒருத்தன் எழுதுறான், ஆன்சர் தப்பு. அவன் என்ன எழுதிச்சான்? 8 + 4 = 13 எழுதுறான். இது தவறு தானே? இதை என்ன செய்யணும்? அடிச்சிடணும். அப்படின்னா பாவத்தை அடிச்சிடணும். நமக்கு வேண்டாத பாவமான மாம்சீக காரியங்களை அடிச்சிடணும். அடுத்து அடித்தது மட்டும் இல்லை, 8 + 4 = 12 பதிலாக 13 எழுதிச்சான், அடிச்சிட்டான். மார்க் உண்டு இல்லை? 12 எழுதுனாதான் மார்க்கு. அதே போல் நாம் பாவம் செஞ்சோம், அடிச்சிட்டோம். அதனால் பாவம் இல்லாதவங்க தானே தவிர பரிசுத்தானவங்க. அப்போ பரிசுத்தாகிறது எப்படின்னா, எதை செய்யணுமோ அதை செய்யணும். 8 + 4 = 12 எழுதுனா அடித்தாச்சு, 12 எழுதாகணும். அதான் ரைட். அப்படியே பாவத்துக்கு செத்துடணும். அடுத்தது ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறாரோ அதுக்கு இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு இந்த உலகத்தில் நம்ம மீட்டார், நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானம் சாடுத்தோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணாராம்? கிறிஸ்து இயேசுக்குள் எழுப்பி. அப்படின்னா எங்கேருந்து? நாம் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல் ஞான ஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடு இருந்தது போல் நாம் எழுப்பப்பட்டோம். அப்படி எழுப்பி இயேசுவை எங்கொண்டு வச்சார்? உன்னதங்களிலே வச்சார். கவனமாக கேட்டுங்க, உன்னதங்களிலே வச்சார். அப்படியே நம்மையும் ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வச்சிட்டார். எங்கே போயிட்டோம்? உலகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு மறிச்ச நம்மளை அடக்கம் பண்ணி எழுப்பி அவரோடு கூட உன்னதத்தில் கொண்டு வச்சிட்டார். இயேசுவோடு கூட உன்னதத்தில். உன்னதத்தில் நடந்தது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. என்ன சொல்ல பாருங்க, உன்னதத்தை கொண்டு போய் வசனம் கொடுத்தாராம். வசனம் கொடுத்தார். எகிப்தில் இருக்கும்போது வசனம் கொடுக்கல, நியாயப்பிரமாணம் கொடுக்கல. செங்கடலை தாண்டின பிறகுதான் மோசே மேலே கூட்டிட்டு போயிட்டு தான் கொடுத்தாரு. அப்படியே உன்னதத்தை கொண்டு போன தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வசனம் தந்தாராம். வேதம் அப்படிதான் சொல்லுது, நமக்கு வசனம் தந்தார். எதுக்காக வசனம் தந்தார்? எதுக்காக வசனம் தந்தார்? பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணி பட்டி ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணி மேலே கொண்டு போயாச்சு. இப்போ ஏன் வசனம் தந்தார்? வேதம் சொல்லுது 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அருமையானே, இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தாக்கும். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தாக்கும். நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? கஷ்டத்தில் மத்தியில் பைபிளை படித்து ஆசீர்வாதம் கிடைக்காதா? தலைக்கு மாட்டில் வச்சு படுத்துப்பாங்க. எதுக்கு? காற்று கருப்பு வராது. அதுக்கா எதுக்கு இங்கே பைபிள் படிக்கிறீங்க? இல்லை எதுக்கு தான் சர்ச்சில் போய் வசனம் கேட்குறீங்க? எதுக்காக? அதன்படி வாழ்றதுங்க. இயேசுவை போல பரிசுத்தம் அடையணும் தான் வசனத்தின் தான் வாழ்ந்தாகணும். இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். இயேசுவை போல பரிசுத்தம் அடையணும்னா வசனத்தின் படி வாழ்ந்தால்தான் பரிசுத்தம் அடைய முடியும். அதனால தான் இயேசு உன்னதத்தில் போய் நம்ம கொண்டு போய் உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து மூலம் வசனம் கொடுத்தார். இன்னைக்கு ஃப்ரீயாவோ 150 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ பைபிள் கிடைக்கிறனால ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் நினச்சி ஏதோ கடமைக்கு படிச்சாகணுமே படிக்கிறீங்க. அப்படியா? உன் வாழ்க்கை பரிசுத்த அடையணும்னு சொல்லி யோசிச்சு படிக்கிற நீ? பைபிள் படிக்கும்போது நான் பரிசுத்த அடையணும், ஆண்டவரே உம்மை போல மாறணும்னு நினைச்சா அந்த வசனத்தை படிக்கிற நீ?
இன்னைக்கு படிக்கலன்னா நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். இதுக்காகவா? ஐயோ, இயேசு வசனம் கொடுத்ததே உண்மை. என்ன அந்த வசனத்தினால் பரிசு தாக்குதான். என்ன சொல்லுது? அவர் மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்தமாக்கிக்கிறான். அப்போ தன்னை சுத்தமாக்குறதே வசனம். வசனம்தான் சுத்தமாக்கும். நீ வசனம் படிச்சுட்டு வசனத்துக்கு மாறாமல் நடந்தால் என்னது அர்த்தம் இல்லையே? படித்ததுக்கே அர்த்தம் இல்லையே? சர்ச்சுக்கு போகிறேன், வசனம் கேட்குறேன், என்ன பண்ணிட்ட? இன்னைக்கு சூப்பர் வசனம், இன்னைக்கு நல்ல இல்லை, மார்க் போடுறக்கா போனோம். சர்ச்சில் போய் பிரசங்கத்துக்கு மார்க் போடுறக்கா போனோம். என்கிட்ட என்ன பேசுகிறார் ஆண்டவர்? நான் இன்றைக்கி எப்படி என் வாழ்க்கையை பரிசுத்தம் அடைவதற்கு கத்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறேன் அதாவது நினச்சிட்டு போ. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவ சித்தப்படியே அவர் எல்லாம் செஞ்சார். தேவன் சொன்னபடியே சொன்னார், செய்தபடியே செஞ்சார். இங்கே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஜீவனை விட்டு போயிருந்ததே, ஏன் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவர் நினச்சிருந்தா கற்பாறையிலிருந்து நீர் ஊற்றி வரவழைத்த தேவனுக்கு, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவனுக்கு, ஜனத்தை தாகம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் நீர் ஊற்றை உண்டாக்கின கத்தருக்கு தாகமாக இருக்கும்போது தண்ணி வரட்டும், இல்லைனா உமிழ்நீர் சுரக்கட்டும் அப்படின்னு நினச்சாச்சு. வந்திருக்காதா? சுரக்காதா? கட்டாயம் கிடைக்கும். ஆனால் ஏன் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னாராம்? வேத வாக்கியம் நிறைவேறும். ஆஹா, அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் சிலுவையிலே. ஆகவே சிலுவையிலே தொங்கின அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல். வசனம் என்ன சொல்லுது அப்படியே செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அந்த வசனம் தான் பரிசுத்தாக்கும். அருமையான சௌர்ணே சௌரியே, உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் அடையிறதுக்கு வேதத்தை எப்படி படிக்கிற? எப்படி படிக்கிற? ஏதோ கடமைக்கு ஒன்று படிச்சுட்டு நீதிமொழிகள், காலையில் ராத்திரி சங்கீதம், எப்படி? இதை தவிர நிறையா கிறிஸ்தவங்க பைபிளை பாருங்கள், நீதிமொழியும் சங்கீதம் தான் அழுக்காக இருக்கும். ஏன்னா அதை தவிர மேற எதுவும் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. ரூத் அப்படின்னு சொல்லி எடுங்கன்னா, ரூத்தா? அது எங்கே இருக்காங்க? எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா தான் இருக்கா, ரூத். தெரியாது. ஏன்னா நமக்கு அதெல்லாம் படித்து பழக்கமே இல்லை, பழக்கமே கிடையாது. எங்கள் பைபிளை எழுதி கத்தர் அருமையாக கொடுத்துருக்கிறாருங்க, அவருடைய வார்த்தைங்க. அவர் சொல்கிறார், என் வாத்து எழுதி அவர் கையில் கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாயினார்களே, அந்நிய காரியமாயின்றார்களே. நான் லவ்வுக்கு டெட்டாக கழிச்சிட்டு ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் சும்மா உதாரணம், ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், திக்காக விரும்புகிறான், அவ்வளோ திக்காக விரும்புகிறான். அவள் ஒரு லெட்ரு எழுதுறா, எழுதி இதை கொண்டா அதை கொண்டா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு. இவன் எவ்வளோ நேரம் படிப்பான்றீங்க? இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான், அந்த லெட்டரே பார்க்க மாட்டேன் அப்படிதான் சொல்லுவான். திக்காக பண்ணுறான், ஐயோ, படித்து படித்து கிழிச்சிருவான். காரணம் அன்பு. நீ ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் பழசாகும், அன்பு இல்லையே. அதனால நீதிமொழியும் சங்கீதம் மட்டும் அழுக்காது. படித்தது மட்டும் இல்லாமல் இதை எதெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவா, டிக்கு இதை வாங்கிச்சோம், டிக்கு இதை வாங்க, டிக். அவன் விரும்புறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்? அவன் மேலே உயிர். ஆனால் நீ ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா எப்படி ஆண்டவரை என்ன நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நான் கேட்குற ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிலாம் சொல்லுவேன். அதுதான் உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த வசனம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும். பாவம் செய்யாமல் இருக்கிறது வேற, பரிசுத்த ஆக்குறது வசனம். யோசித்து பார் உன்னுடைய வாழ்க்கையை. நீ வசந்தபடி வாழ்கிறாயா? சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம்.
அந்த வசனம் நம்மளை பரிசுத்தாக்கணும்னா அந்த வசனத்தை பாருங்க, படிங்க. அது மேலே என்ன பொறுத்தளவுக்கு படிப்பேன், கை வைப்பேன், ஜெபம் பண்ணி ஆண்டவர் இப்படி வாழ எனக்கு கிருபைதாங்க பாருங்க. சார், இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருந்தவர், அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தம்முடைய தியானத்தை நோக்கி என்ன சொல்கிறாரு வாசிப்போம். யார் வசந்தபடி வாழ்வாங்கன்னு வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன சொல்றார் பாருங்க இயேசு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கை கொள்வான். அப்போ ஒரு நாளைக்கு ஏன் வசனத்தின்படி வாழ முடியல, ஏன் வாழ முடியல, அவர் மேல அன்பு இல்ல. 23 வசனம் அப்படிதான் சொல்லுது, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். சௌரனே சௌரியே, நான் இப்படி கேட்குறேங்க, நான் இப்படி கேட்குறேன். ஏசு சொன்ன வசனத்தில் எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாது சொல்லுங்க பாப்போம். எல்லாமே முக்கியம், எல்லாமே முக்கியம். சொன்னதெல்லாம் பிதா சொன்னதை இயேசு சொன்னார், எல்லாமே முக்கியம். அதுதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் மேல அன்பு 100 இருக்குதோ அவன் என்ன சொன்னாலும் கேட்பிடுவான். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனோட வசனம். ஏன் பிதா அன்பா இருப்பாரு, பிதா சொன்ன வசனத்தை தான் இயேசு சொன்னார், இயேசு சொன்ன வசனத்தை தான் நான் கை கொள்றேன். அப்ப நான் கை கொள்ளும் போது சொன்ன இயேசுவும் இயேசுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை பிதா சொன்னதுனால பிதாவும் இயேசுவும் என் மேல அன்பாக இருந்து என்கிட்ட வாசம் பண்ண. என்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த பரிசுத்தம் அடைகிறதுக்கு வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா, ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? படிக்கிறீங்க, படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் வசனத்தை படிச்சுட்டு அதன்படி வாடுறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் நீங்க பரிசுத்த ஆகிறீங்கன்னு அர்த்தம், அதன்படி நடந்தால்தான் பரிசுத்த ஆகிறீங்கன்னு அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 10 வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 14:23 என்ன வாசிச்சோம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கை கொள்வான். இங்க என்ன சொல்றாரு, நான் என் பிதாவிடத்தில் அன்பாயிருந்து வசனங்களை கை கொள்றது போல. இப்படி சொல்றேன், நான் வசனங்களை கை கொண்டு என் பிதாவிடத்தில் அன்பாக இருக்கிறது போல என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவரும் என் வசனங்களை கை கொள்வான். நீங்கள் வசனங்களை கை கொள்ளலாம், அன்பாக இல்லைன்னு அர்த்தங்க, அன்பாக இல்லைன்னு அர்த்தம். ஏதோ கடமைக்கு ரட்சிக்கப்படுறீங்க, யாரோ சொன்னாங்கிறக்காக ரட்சிக்கப்படுறீங்க, சூழ்நிலைக்காக ரட்சிக்கப்படுறீங்க. வாழ்ந்தா ஆண்டவருக்கு வெறி பிடிச்சுவார். ஒன்று இயேசு பாவத்துக்கு செத்தவர், பாவம் இல்லாதவர். அடுத்தது இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வரும், வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்ந்தாதான் பரிசுத்தம் அடைய முடியும். அதுதான் பரிசுத்தம் ஆக்குன்னு இயேசுவே சொல்றார், சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கு அவர்களை, என் வசனமே சத்தியம் சொன்னார். அருமையான சௌரனே சௌரியே, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கணும். தியானிச்சு ஆண்டவரே நான் இப்படி வாழணுமே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு வசனத்துக்கும் யார் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழ்கிறாங்களோ அவங்க பரிசுத்த அடைவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல் வசனங்களும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். எப்படி அது, போதும் திருப்தி ஆயிடக்கூடாது, போதும் திருப்தி ஆயிடக்கூடாது. நான் இத்தனை வசனங்கள் கை கொண்டுட்டேங்க, கை கொண்டுட்டேன். அப்படி அல்ல, எவ்வளவோ வசனம் இருக்குது, தேடி பார்த்து தேடி பார்த்து அந்த வசனத்தின்படி வாழ விரும்பணும். இந்த சிடி ஸ்டட்டுன்னு ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இருந்தாராம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் தொடப்பட்டு கிரிக்கெட்டில் கிடச்ச எல்லா பணத்தையும் ஊழியத்தை கொடுத்துட்டு நிறைய எங்கே போயிட்டாரான், ஒரு ஆப்பிரிக்கா கண்டு தேசத்துக்கு போயிட்டார். அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை போட்டு ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஒரு நாள் இரவு 10:30 பல வருஷங்களுக்கு அப்புறம் இரவு 10:30 போல் அறிக்கை விளக்கில் பைபிள் படிச்சுட்டு இருக்கார். அந்த வழியாக அவர் முதியவர் போயிருக்கார், போனவர் இவர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஐயரே என்ன படிக்கீங்க,
பைபிள் படிக்கிறேன். வந்த காலத்திலிருந்து இந்த புஸ்தகம் தான் படிக்கிறீங்க. வந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அதான் படிக்கிறீங்க. அது என்ன அப்படி படிக்கிறீங்க? அதில் இல்லை, இந்த பைபிளில் இருந்து இன்னும் எந்த வசனத்துக்கு படியாமல் இருக்கேன்னு தேடி பார்க்குறேன். நான் தேடி பார்க்குறேன். நான் என்ன தேவனுடைய மனுஷன், இன்னும் எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் அப்படின்னு தேடி பார்க்குறேன். நான் 85 வயசில் நம்ம என்ன தேடி பார்ப்போம்? ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கிறேன், எங்கேயாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வசனத்தை தரமாட்டீங்களா? திறந்து ஓ, உன் துக்கம் சந்தோஷமாக போடுறா கோடு. இன்று கண்ணில் ஏற்கிறேன், நீ காண மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் சொல்கிறீங்க, இன்று கண்ட ஏற்கிறேன், நீ காண மாட்டேங்க. தோற்றுற ஆண்டவரே, இதுக்காக வேத புஸ்தகம் ஆறுதல் சொல்கிறதுக்கு வேதம் இருக்குது, பரிசுத்தம் ஆகிறதுக்கு வேதம் இருக்குது. நீ என்ன பண்ணுற? ஆறுதலுக்காக எடுத்துக்கிறேன், ஆறுதலுக்காக எடுத்துக்கிறேன். இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடணுன்னு வாங்க. ஊசி போடுறதுக்கு அழும் குழந்தை, உடனே ஒரு சாக்லேட்டை கொடுப்பாங்க. சாக்லேட்டை கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டேன், ஒரு ஊசி போட்டுவோம். எது கொடுத்தாங்க? அந்த ஊசி போடுறது. அதே போல் ஆசீர்வாதம் எதுக்கு தந்தார்? அடுத்தாப்புல இருக்க பரிசுத்தமான வசனத்துக்கு நீ கீழ்படியா. நீ என்ன பண்ணிட்ட? இது போதும், இது போதும், சாக்லேட் போதும், ஊசி வேணாம், சாக்லேட் போதும், ஊசி. இது எப்படி இது? சாக்லேட் கொடுத்ததே ஊசி போடுத்தேனே. அப்படியே கவனமாக கேட்டுக்கோ, உன் வாழ்க்கையில் தேவன் வேதத்தை கொடுத்துருக்கிறார். உன்னதத்தில் கொண்டு போய் உனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசுவை போல நீ பரிசுத்தாக, நானும் பரிசுத்தாக. இந்த வேதம்தான் பரிசுத்தம் அடைய செய்யும். இந்த வேதத்தை படிக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர்? குற்றம் இல்லாதவர், மாசு இல்லாதவர். அவர் பரிசுத்தர், குற்றம் இல்லாத, மாசு இல்லாத. இந்த வேதத்தை படிக்கும்போது ஒருவேளை உனக்குள்ளே ஒரு என்ன பண்ணலாம், இது எப்படி அது எப்படி சந்தேகங்கள் வரலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுன்னா, பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. வசனத்தை கவனமாக கேளுங்க. நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில், அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த பொல்லாத உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியிலேனா, இந்த பொல்லாத உலகத்திலே மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் இருக்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், மாசு இல்லாத, குற்றமற்றவர், பரிசுத்தர். அப்படியானா மாசு இல்லாமல், குற்றம் இல்லாமல், பரிசுத்தமாக வாழணும்னா, இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் வாழணும்னா என்ன சொல்கிறார் பாருங்க. அடுத்த வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தக்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கர்த்தருக்கு மயம் உண்டாயிட்டும். எப்படியா? இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீ மாசற்ற, குற்றமற்ற, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா, வேதம் சொல்லு, நான் சொல்லலை, எல்லாவற்றையும் முறுமுறுக்காமல் தர்க்கம் இல்லாமல் செஞ்சணும். அப்படின்னா வேதம் தேவன் தந்தவருங்க, தந்தவர் தேவன். உனையொன்னையும் பரிசுத்தமாக்க நீ அவர்கிட்ட போய் என்ன தர்க்கம் பண்ணுற? அது எப்படி ஆண்டவரே தர்க்கம் பண்ணுவியா? இந்த வசந்த முடி வாழ்ந்த என்ன பண்ணுவீங்க? தர்க்கம் பண்ணுவியா? நீ தர்க்கம் பண்ணினாலே வேதத்தின்படி வாழ்கிறவங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். முறுமுறுக்காத, முறுமுறுத்தாலே தேவன் விரும்ப மாட்டார். எங்கள் அவர் கொடுத்த வசனங்க, அவர் மேலே அன்புள்ளவன் தர்க்கம் பண்ணவே மாட்டான், முறுமுறுக்கவே மாட்டான். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார், உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். வசனம் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா ஆண்டோட ஜெபம் பண்ணி கேட்க. இது எப்படி எழுதந்தவரே ஆண்டவரே, அவற்றே ஜெபம் பண்ணவா, என்ன சேவா வேண்டாமு, அது எப்படி சொல்லுவாரு? நோவாவை குறித்து வேதம் அழகா சொல்லும், 6 கடைசி வசனம், அவர் சொன்னபடியே செய்தார், சொன்னபடி எல்லாம் செய்தான். எப்படி எப்படி சொன்னபடி ஏ செய்தான்? சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். இயேசு எல்லாம் செய்து முடித்தார். நீயும் நானும் வேதத்தை வேதமாக படித்து 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 வாழ்ந்து முடிக்கணும். அப்படின்னா தான் பரிசுத்தம் அடைய முடியும். இயேசுவை போல, இயேசுவை போல பரிசுத்தம் ஆகணும்னா நீ வேதம் படித்து வேதத்தின்படி தான் வாழ்ந்தான். முறுமுறுக்காத, தர்க்கம் அவன் செய்யலை, இவெல்லாம் இப்படி பண்ணல, நான் மட்டும்தான் பண்ணுமாக்கா. ஏ, அவன் எவனோ எப்படியோ போகிறான் உனக்கு, என்ன நீ பறக்கணுமா வேண்டாமா, மைமையாடையுமா வேண்டாமா, மைமையாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா
இயேசு அப்புறம் பரிசுத்தாகு பரிசுத்தாகு. இப்படிலாம் ஜெய முடியுமாங்க, இந்த உலகத்தில் இப்படிலாம் வாழ முடியுமாங்க அப்படிலாம் சொல்லாத. வாழ முடியாத ஒன்று ஆண்டுருவாண்ட ஒன்றும் சொல்லலை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 2 வசனம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குறவனே. அப்படின்னா என்ன, முறுக்கு முறுக்க மாட்டான், தர்க்கம் பண்ண மாட்டான், உடனே செய்கிறான்டவரே. நடுங்கிறது நாங்கள் உடனே செய்கிறதான், உடனே செய். உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஆண்டவர் ஒரு தடவை சொன்னேன், இன்னொரு தடவை ஆண்டவர் எனக்கு அதை என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆண்டவர். அது என்னது இது, ஒரு தடவை தான் சொல்லியாச்சு, 8 12 ஆண்டவர் 12 எழுதவா, 12 எழுதவா, இன்னொரு தடவை சொல்லிதாங்க 12 எழுதவா. அடுத்த ஒரு தடவை 12 எழுத சொல்லிட்டேன், அப்புறம் என்ன 12 எழுதவா எழுதுவான்னு கேட்டுடுங்க. உனக்கு தான் சொல்லிட்டேனே, இந்த பாருங்க, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் சொன்னால் உடனே கீழ்படிடுங்க. அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் இவர் தான். இப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளவனாக இருக்கணும்னா அவர் சொன்னது உடனே கீழ்படி. உங்களை போல நான் பரிசுத்த அடைய என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறியா, ஆண்டோட்டு கேட்கலாமா, எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை போல பரிசுத்தம் அடைபடிக்கு எங்களுக்கு தந்த வசனங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். உங்கள் வசனத்துக்கு நடுங்கிறவனாய் நடுங்கிறவளாய் என்னை எங்களை மாற்றி விடுவீராக. உண்மை போல எங்களை பரிசுத்தமுள்ளவளாய் பரிசுத்தமுள்ளவளாய் மாற்ற வேண்டும் என்று சபிக்கிறோம். ஒப்பு கொடுக்குறான், மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்து நாங்கள் பரிசுத்தம் இயேசுவை போல பரிசுத்தம் அடைய எனக்கு எங்களுக்கும் கிருபை தான். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே.